அனைவருக்கும் முதல் வணக்கம் இன்று நாம் காணப்படுகின்ற மூலிகை இனம் யானைக்கல்லி கள்ளி வகைகள் பல வகை உண்டு அவற்றின் இவையும் அடங்குங்க இந்த பகுதியில் முழுவதும் மதில் போன்று பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளது இந்த பள்ளத்தில் கூட இவை வளர்ந்துள்ளது பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு உயரம் வரை வளரக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றுள்ளது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பாலைவன தாவரமாகும் இவற்றின் முட்டுக்கழிவை இன்னும் மூன்று நான்கு நாட்களில் இவை மலர்ந்துவிடும் இப்போது முட்டுக்களாக காட்சியளிக்கின்றது மிகவும் அழகாக நீள வடிவத்தில் காணப்படுகின்றது இந்த யானைக்கல்லிக்கு பல பெயர்கள் உண்டு கள்ளி ஆள்கள்ளி சீனிக்கல்லி ரயில் கற்றாழை என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் இவற்றிற்கு யானைக்கல் என்பதே மிக சரியான பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் இன்றுள்ள விவ பெருமக்களின் வனவிலங்கிலிருந்து பாதுகாக்க இவற்றை உயிர்வேலியாக பயன்படுத்துகின்றார்கள் ஆகையால் மிக பெரிய விலங்கான யானை கூடும் இவற்றின் நெருங்காத அளவு உயிர்வெளியாக அமைத்து இருக்கின்றான முன்னோர்கள் இன்றுள்ள விவசாய பெருமக்களும் இவற்றை பயன்படுத்தி வந்திருந்தார்கள் இவற்றின் முற்கள் பாருங்க மின்மின் போன்று மிகவும் அழகாகவும் மிகவும் உடைய முற்களாக காணப்படுகிறது ஈட்டி போன்று நீள வடிவத்தில் காணப்படுகிறது வறட்சியை தாங்கி வளர்வதால் வெயில் காலங்களில் இவை வந்து அதிகமாக வளரக்கூடியதுங்க பசுமையாக இருக்கும் வெயில் காலத்தில் கூட இந்த தாவரத்தின் வந்து சில மருத்துவ பயன்கள் மட்டும் இருக்கின்றதுங்க தேர்கள்ளி என்று இவை ஏன் அழைக்கப்படுகிறார் என்றால் கூட்ட கூட்டமாக தேர் போன்று அழகாக இருப்பதால் தேர்கள்ளி என்றும் ஆள் உயரத்தில் இவை வளருவதால் ஆள்கள்ளி என்றும் ரயில் போன்று மிகவும் நீளமாக அடர்த்தியாக வளர்ந்துவிடுவார் ரயில் கற்றாழை என்றும் இவை பழங்கள் சுவையாக இருப்பதால் சீனி கற்றாழை என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் இவற்றின் ஒரு சில மருத்துவ பயன்களை காணலாம் வேலிக்கு அரணாக உள்ளது அதாவது ஒரு பாதுகாப்பு மதுள் போன்று உயிர்வேலியாக இவை வளர்க்குவதால் எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு ஒரு உறைவிடமாகவும் உணவாகவும் இவை பயன்படுகிறதுங்க இதன் கிழங்கை வறட்சி காலத்தின் முன்னோர்கள் அவிழ்த்து தேன் கலந்து சமைத்து சாப்பிட்டு வந்துள்ளார்கள் இதன் பழத்தையும் விரும்பி சாப்பிட்டு வந்துள்ளார்கள்ங்க சில மருத்துவ பயன்கள் இருந்தாலும் பயன்கள் வந்து எண்ணற்றவை ஏராளமாக உள்ளது இவற்றை வந்து நம்ம வளர்க்கணும்னா தண்டை வெட்டி வைச்சாலே வளர்ந்துவிடும் அல்லது வேற ஊன்றி எடுப்பது மிக சிரமம் ஆகையால் தண்டை வந்து நம்ம உடைச்சி வைச்சாலே போதாங்க வளர்ந்துவிடும் இன்று உள்ள வேலிகளுக்கு இரும்பு கம்பிகள் மூலமாக வேலிகள் அமைக்கின்றார்கள் அதை தவிர்த்து இதை போன்று தாவரங்களில் உயிர் வேலி தாவரங்கள் பல வகை இருக்கின்ற அவற்றில் இந்த தாவரங்களை நம்ம வளர்த்தால் மனிதர் மட்டுமில்லாமல் கொடிய விலங்குகளிலும் அண்டாதுங்க அந்த வகையில் ஒரு கவசமாக இருக்கும் அது எந்த ஒரு மாற்று இல்லை இவை சின்ன கண்ணு இது ஆரம்ப நிலையில் இப்படி தான் இருக்கும் இது அடிப்பாக இது படிப்படியாக இந்த நிலையிலிருந்து சற்று பெரிதாக மாறி பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அழகு தாவரம் மட்டுமில்லாமல் மருத்துவ பயன்களைக் கூடிய பயனுள்ள தாவரமாகவும் இவை இருக்கின்றது நம் முன்னோர்களின் அறிவார்ந்த செயல்களையும் அறிவார்ந்த கருத்துகளையும் நம்ம ஏற்று இன்றுள்ள உள்ள இளைஞர்களையும் மக்கள் நடக்க வேண்டும் இவை அது மிக வறட்சி காலத்திலும் மிக பசுமையாக வளர்கின்றது மு முற்கள் பாருங்க ஈட்டி போன்று கூர்மையாக இருக்கின்றது இவற்றின் பயன்களை பற்றி கூறியிருந்தோம் இப்போது கள்ளி வகையில் ஐம்பத்தி ஓரு கள்ளி வகைகள் இருப்பதாக சாம்பசிவம் பிள்ளை அவர்கள் கூறுகின்றார் அவற்றை பட்டியலி இருக்கின்றார் கோடுக்கல்லி திருக்கல்லி மான்செவிக்கள்ளி சதுரக்கல்லி இலைக்கல்லி ஆட்டல் கல்லி கொம்புக்கல்லி நாணங்கல்லி ஐங்கணுங்கல்லி தேர்கல்லி மாந்தக்கல்லி முறித்தற்கி பட்டாணத்துள் கல்லி கண்டக்கல்லி காம்புக்கல்லி சப்பாத்திக்கல்லி முள்ளுக்கல்லி கொடிக்கல்லி சுரக்கல்லி மலைக்கல்லி ரணக்கல்லி பூச்சிக்கல்லி காட்டெருமைக்கல்லி எருமை நாக்கு கல்லி கருங்கல்லி பொத்தான்கல்லி ஈரக்கல்லி புட்டன்கல்லி நண்டுக்கல்லி குதிரை செவிக்கல்லி கோபுரக்கல் மரக்கல்லி கடற்கி சோற்றுக்கல்லி என்று இவ்வாறாக ஐம்பத்தி ஓரு வகை இருப்பதாக சாம்பசிவம் பிள்ளை அகராதி குறிப்புகள் காண முடிகின்றன எனவே தாவரங்கள் பல வகை உண்டா இருக்கின்றது ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு மருத்துவ பயன்கள் மட்டுமில்லாமல் யாரான மருத்துவ பயன்கள் உள்ளது இந்த தாவரம் சில மருத்துவ பயன்களை கொண்டு மட்டுமே இருக்கின்றது ஆகையால் இதன் பயன்களை அனைவரும் அறிந்து பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்